Hi guys, welcome to Update Study Practice Channel. Today we are going to discuss about Tnpsc repeated questions. இன்னைக்கு 21st question தான் பார்க்க போறோம். பாருங்க, Indian economy is more appropriately described as a dash economy. இந்திய பொருளாதாரம் என்ன வகையான எக்கானமின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு mixed economy. Indian economy is described as mixed economy. Mixed economy-னா என்ன? கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர். அதாவது சம உரிமைகள் கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட்டுக்கும் இருக்கட்டும் பப்ளிக்குக்கும் இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே சம உரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சமமாக பங்கெடுக்கிறதுனால இது ஒரு மிக்சட் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமி இஸ் அ மிக்சட் எக்கானமி. மிக்சட் எக்கானமி மீன்ஸ் கிவிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர். ஸோ இது இந்த கொஸ்டின் வந்து நான் ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன். இந்தியன் எக்கானமினா என்னன்றது ஒரு ஓல்டு கொஷின் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ டெய்லி நம்ம ஒரு கொஷின் பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு 22nd கொஷின் பார்க்கலாம். ஸோ இதுமாரி தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நாளைக்கு 22nd கொஷின்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.